பெருமையுடன் வழங்கும் ரிவ்யூ எக்ஸ்பிரஸ்ல இனி நம்ம பார்க்க போற படம் பிச்சுவா கத்தி. சோ இந்த படம் வந்து பார்த்தா இன்னைக்கு திரையரங்குகள்ல வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. சோ இந்த படத்தோட கதை என்ன, இந்த படத்துல நடிச்ச நடிகர் நடிகைகளோட பங்களிப்பு என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த படத்தோட ஹீரோ இனிகோ பிரபாகர் அண்ட் செங்குட்டுவன். சோ அதே போல ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா அண்ட் அனிஷா. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின்ஸா அறிமுகம் ஆயிருக்காங்க. சோ இனிகோ பிரபாகர் அண்ட் ரமேஷ் திலக் அண்ட் யோகி பாபு இவங்க ஒரு டீம். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஊரை வெட்டியா வந்து ஊரை சுத்திட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இனிகோ பிரபாகர் ரமேஷ் திலக் யோகி பாபு இவங்க மூணு பேர் ஒரு டீம். சோ இவங்க வந்து வெட்டியா ஊரை சுத்திட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இனிகோ பிரபாகர் லவ்வும் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதற்கிடையில வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டே இருக்கும் போது சோ பத்துல நம்மளுக்கு சருகு பத்துல அப்படின்னும் போது ஒரு ஆடை வந்து திருடுறாங்க. சோ அந்த ஆடை வந்து திருடியாம திருடி மாட்டிக்கிறாங்க. சோ அதனால கும்பகோணம் ஸ்டேஷன்ல கண்டிப்பா நீங்க பத்து நாள் வந்து சைன் போட்டு போனோம் அப்படின்றது தீர்ப்பு, கோர்ட்டோட தீர்ப்பு. சோ இதுக்காக சைன் போட கும்பகோணம் வந்து கும்பகோணத்துல சைன் போடும் போது அங்க வந்து ஒரு போலீஸ்காரர் நீங்களுக்கு நீங்க லஞ்சம் கொடுக்கணும், 30,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தா உங்களை விடுவேன் அப்படின்னு வந்து மிரட்டுறாரு. சோ இந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்காக எப்படி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பார்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. சோ அது இன்னொரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ இன்னொரு வந்து புதுமுக ஹீரோ செங்குட்டுவன். சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அனிஷா ஒரு ஹீரோயின். இவர் வந்து பாத்தீங்கன்னா அதே போல வெட்டியா தான் இருக்காரு. ஆனா வந்து ஒரு பொண்ணை பார்த்தோன்னே காதல் வயப்படுறாரு. சோ அந்த ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா வேலை தேடிட்டு இருக்கு. சோ அந்த பொண்ணுக்கு வந்து மன்னாரன் கம்பெனில வேலை கிடைக்குது. சோ அதே கம்பெனில இவரும் வேலைக்கு ஜாயின் பண்ணி அந்த பொண்ணை வந்து ரூட் விட்டு இருக்காரு. சோ இப்படிதான் இந்த படத்தோட கதைகள் வந்து போயிட்டு இருக்கு. சோ என்ன பண்றாங்க அந்த போலீஸ் இனிகோ பிரபாகர் டீம் என்ன பண்றாங்க, அண்ட் இந்த பையன் இந்த பொண்ணை வந்து சேர்ந்தாரா, சோ இவங்களுக்குள்ள என்ன லிங்க், எப்படி கொண்டு வர போறாரு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட திரைக்கதையா வடிவமைச்சிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் ஐயப்பன். ஓகே, இந்த படத்தோட கதை எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதோட அழகான அந்த திரைக்கதையை நீங்க ரசிக்கணும்னா, இவங்களோட காதல நீங்க வந்து பாக்கணும்னா, இனிகோ பிரபாகரன் டீமுக்கு என்ன ஆச்சுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கண்டிப்பா நீங்க இந்த படத்தை டேப்ல போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதற்கான விடை உங்களுக்கு தெரியும். சோ இந்த படத்தை நடிச்ச நடிகர் நடிகைகளோட பங்களிப்பு என்ன, இனிகோ பிரபாகர் நிறைய படத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து செகண்ட் ஹீரோவா வந்துட்டாரு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஹீரோவா வந்து இவர் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் இன்னொரு ஹீரோ இந்த படத்துல அவருக்காக இருக்காரு. அண்ட் இந்த படத்துல இனிகோ பிரபாகரோட காதல் அதிகமா அவர் காமிச்சிருக்கு. சோ அவர் வந்து அவரோட நண்பர்கிட்ட பழகுற விதத்தையும், சோ அந்த ஒரு ஆக்ஷன் பிளாக், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையில என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாருன்றத வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா வந்து நடிச்சிருக்காரு. சோ இந்த படத்துல இன்னும் அதிகமா பேசுவோம்னா யோகி பாபு அண்ட் ரமேஷ் திலக், கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் வந்து காக்கா மூட்டையில இருந்து அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இந்த படத்துல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரமேஷ் திலக்கும் யோகி பாபுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா வந்து பொருந்தி இருக்குது. சோ அவங்க வந்து இதே போல நிறைய படங்கள்ல ஜோடியா சேர்ந்து கண்டிப்பா காம்பினேஷன்ல பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பரா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் யோகி பாபுலாம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட அந்த மைண்ட் வாய்ஸ் தான் சான்ஸ் இல்ல கிளாப்ஸ் அல்லது தியேட்டர்ல. சோ அந்த அளவுக்கு அவரோட காமெடிகள் இருக்கு. அண்ட் ஓகே, சோ இவங்களோட பார்ட் வந்து முடிஞ்சிச்சு. இன்னொரு ஹீரோ செங்குட்டுவன், அவர் எப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஹைட் அண்ட் வைட்டான ஒரு ஹீரோ, ஒரு பொண்ணை பார்த்த உடனே வந்து ரொமான்ஸ் பண்ணி காதல போய் விழுறாரு. சோ அதே போல அவங்க அம்மா கிட்ட வந்து திட்டு வாங்கிட்டு அவங்க அம்மா கிட்ட இருந்து காசு வாங்குறாரு. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த ஹீரோஸ் போல இவரும் தான் இருக்காரு. இவர் இதுல இருந்தா புதுசா பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ ஒரு காதலுக்காக உருகுற சீனோ கிளைமாக்ஸ்ல இவர் பண்ற ஒரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து இன்னும் கவனமா வந்து ஈர்க்குது அப்படின்னு சொல்லலாம். சோ இவருக்கு கூட கண்டிப்பா காமெடியன்ஸ் தேவையில்ல இருக்காங்க, காளி வெங்கட் அண்ட் பாலா சரவணன். சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு காம்பினேஷனா வந்து காமெடி வந்து பண்ணிட்டு இன்னொரு ட்ராக்ல வந்து போயிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல போலீஸா வந்து பாத்தீங்கன்னா மிரட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான சேட்டா அப்படின்ற ஒரு கேரக்டரும் வந்து ஒரு பெரிய டான் கேரக்டர் ஒருத்தர் பண்ணிருக்காரு. சோ இது எல்லாமே வந்து இந்த படத்தோட கேரக்டர் வைஸ் நம்மளுக்கு எல்லாமே ஓகே, இதெல்லாம் ஓகேங்க, பாசிட்டிவ்ஸ் ஓகே நல்லா வந்திருக்கு எல்லாமே நினைச்சிருக்காங்க. இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் என்ன, இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ கிளைமாக்ஸ் வரைக்கும் நம்மள வந்து விறுவிறுப்பா கொண்டு போயிட்டு, சோ கிளைமாக்ஸ்ல என்ன ஆச்சு, சோ இதை வந்து எங்க கொண்டு போய் முடிச்சாங்க அப்படின்னா சின்ன சந்தேகம் தான் எங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. சோ அங்க என்ன நடந்தது, சோ அவர் எப்படி வெளியே வந்தாரா, அவங்க பண்ணி போய் கரை பிடிச்சாரா இல்ல இறந்துட்டாரா, இது வந்து நம்மளுக்கு குழப்பமாவே வந்து காமிச்சிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் ஐயப்பன். அண்ட் இன்னொரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த காதல் வந்து அவங்க சேர்ந்துட்டாங்களா, சோ அவர் வந்து அது ஓகே அது நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து தெரிஞ்சுக்க முடியுது. சோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்னா மர்மமாவே இருக்கு. ஒருவேளை அடுத்த பார்ட்ல என்ன சொல்றாரோ என்னவோ, சோ அது பொறுத்து இருந்து பார்ப்போம். முதல்ல ரிவ்யூ எக்ஸ்பிரஸ் எங்களோட வேகம் இந்த பிச்சுவா கத்திக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 2.75 out of 5.